ரங்கதுரை ஐயா சொன்னது போல் எட்டு வேளைகளில் நான்கு முழுவதுமாக முடிகிறது. ஒரு வேளைக்காக போகும் பொழுது தானாக இரண்டு வேளை பூர்த்தியாக நிறைவேறுகிறது. ஆறாவாரம் மட்டுமே இல்லை, மற்றபடி எல்லாம் அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் அதுவே தனக்குத்தானாகவே நடத்தி கொள்வது போல் இருக்கிறது. ஆதலால் நினைத்து செயலாற்றுவதற்கு எண்ணங்களின் அவசியமே ஏற்படவில்லை. சும்மா இருப்பதற்கும் இப்ப இருக்கும் நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று இருக்கிறது. இதுதான் வந்து கஸ்டமைஸ் பண்றது. இதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். வேலைகளை ஒதுக்கவே வேண்டாம். வேலைகள் கை கால் செய்யும் போதே கை கால்குள்ள ஆள் இல்லப்பா. யோசிப்பவனா உடம்ப வந்து நம்ம இந்த உலகமே மாத்தி வச்சிருக்கு. யோசிப்பவன் உடம்புக்குள்ள இல்லப்பா. பழைய வாசனைகள் கர்ம கணக்குகள் எல்லாம் வந்து தனி ஆண்களாகவும் பெண்களாகவும் எதிர்பார்ப்பவர்களாகவும் விரும்புபவர்களாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சி ஓட்டங்களும். அவைகளுக்குள்ள ஒரு ஜீவத்துவம் இல்லை. அதை தான் நம்ம வந்து இங்கே டிட்டாச் பண்ணுறோம். என்ஜின் மாதிரி இருக்கிற நான்பாவத்தை இவைகளை இழுத்துக்கொண்டு தினம் எழுந்துக்குதுங்க. தினம் வந்து இந்த 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 நிறைய வேகன்ஸை நிறைய கம்பார்ட்மெண்ட்டை இழுத்துக்கிட்டு, உணர்ச்சி கம்பார்ட்மெண்ட்டு ஏகப்பட்டது, எண்ண ஓட்டங்கள் கம்பார்ட்மெண்ட் ஏகப்பட்டது, இதெல்லாம் இழுத்துக்கிட்டு அது எழுந்துக்குது. அதை வந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி டிட்டாச் பண்ணுறோம்? பார்வை. வேலையை விட்டுறக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல பேசணும், நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், செய்ய வேண்டிய இடத்துல செய்யணும், கை கால் செய்யணும், வாய் பேசணும், எல்லாம் பேசணும். ஆனால் உண்மை தெளிவாக உள்ளே இருக்கணும். என்ன என்ன உண்மை? பேசிக்கிட்டே இருக்கேன், உள்ள ஆள் கிடையாது. ஆனால் பண்ணணும். இந்த ரோல் எனக்கு வாய்க்கப்பெற்று இருக்கிறது. நான் தான் இந்த பொண்ணுக்கு அப்பா, நான் தான் இந்த பையனுக்கு அப்பா, நான் தான் இந்த பையனுக்கு வந்து சகோதரன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த உறவுகளில் அவங்களுக்கு இன்னும் அன்பாகவும் புரியுதுங்களா? உங்கள் நான் கயண்டிச்சுனாலே தன்னலம் போயிடும். அப்பேற்பட்ட இதுவாக இருக்கும். என்ன? அதாவது மற்றவர்களுடைய உண்மையாக அவர்களுக்கு கருணை காட்டப்படும். அவங்களுடைய சக்தி பூரா அழகாக போகும். உங்களுடைய நான் இருந்ததுன்னா ஒரே ஜட்ஜ்மெண்ட் வரும். அதனால தான் யோசனைகள் கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செயல்படும் பொழுது, ஓடும் பொழுது, அதான் சொல்லுனேன், ஜாகிங்கே பண்ணலாம். சும்மா இருக்கல்ல ஜாகிங் பண்ணலாம். உள்ளதான் சும்மா இருக்கணும், உள்ளதான் கிடக்கணும். தமிழ்நாட்டினுடைய ஒரே வார்த்தை. சும்மா இருக்கிறதே உள் கிடக்கிறது. சும்மா இருந்துக்கிட்டே செயல்படு. அது வினைகள். பழசு பழைய கணக்கு. பிரபஞ்சமே பழைய கணக்குப்பா. நீங்கள் ஒரு மொபைலை வாங்கிட்டீங்க, 100 பேர்கிட்ட நம்பரை பரிமாறிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு உறவு சம்பந்தமாக, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சம்பந்தமாக, ஏதோ ஒரு தேவை சம்பந்தமாக, ஏதோ ஒரு நட்பு சம்பந்தமாக, பாசம் சம்பந்தமாக பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவங்ககிட்டேருந்து கால்ஸ் வரும்ல. அதை போல் இது உங்களுக்கு ஒரு நாமம், அதாவது பெயர், வடிவம் கொடுக்கப்பட்டாச்சு. அதனால தான் அவர் போட்டிருக்காரு, அழகாக போட்டிருக்காரு, தனக்கு தானாகவே. ஆமாம், இதை ரியலைஸ் பண்ணிங்கன்னா உள்ள மகா மௌனம், ஆரவாரமே இல்லை, அமைதி மயம். திருப்பி இந்த அமைதியும் வந்து நம்ம இந்த அமைதி கோசனம் பண்ணலை. இந்த அமைதியாக விழிப்பு நிலையில் வாழ்பவனை இன்னும் பூரணமாக பார்த்துக்கிட்டே இருக்கும். யாருக்கும் அமைதியாக எல்லாம் நடக்குதுங்க. நடக்கிறதுனால பெருமையும் கிடையாது, நடக்காததுனால சிறுமையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஏமாந்தும் போக போகிறதில்ல. ஒன்றும் ஏமாற்றம் அடைஞ்சால் ஒரு செயல் ஈடேறலை, ஏமாற்றம் அடைஞ்சால் அதனால வெக்ஸ் ஆகிட போகிறதில்ல. அப்படியே வெக்ஸாக அது வந்து நான் யாருப்பா ஆள் வந்துட்டான். உணர்ச்சி மயமாக அந்த உடலை சூடேற்றினீர்களானால் அது ஏமாற்றத்திலேயோ சந்தோஷத்திலேயோ எப்படியோ எப்படியானாலும் துறவு கொண்டாலும் உறவு கொண்டாலுமே சூடேற்றுகிறீர்கள். இல்லாத உடம்புக்கு உண்மையை கற்பிக்கிறீர்கள். இல்லாத உயிரை நான்பாவம் சத்தியமாக்குகிறது. ஆழ்ந்த உறக்கம் போலதான் இங்க நிலை தொடர்கின்றது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? ஆழ்ந்த உறக்கத்துல சிவமா இருக்கோங்க, இங்க ஜீவனா வரோங்க. சிவமே ஜீவனாக குறுக வைக்கப்படுகிறது அறியாமையினால். சிவத்தை பத்தியும் அறியாம, ஜீவனை பத்தியும் அறியாம, ஜீவன்றதே அறியாம கூட்டோன்றது தெரியல. புரியுதுங்களா? அதோட ஈடுபாடு, உயிர்லேருந்து உடம்புலேருந்து ஈடுபாடு, ஆணுன்னு சொல்றது பெண்ணுன்னு சொல்றது, அதுக்கு மரியாதை அவமரியாதை எல்லாம் கற்பிச்சுக்கிறது, ஒன்று ரெண்டா பாடு போங்க. இதெல்லாமே சர்வசாதாரணமா சும்மா லட்டு மாதிரி கடக்கலாம். உள்ள சும்மா உள்பாறை வச்சுக்கிட்டே எதையும் விடக்கூடாது. படிக்கிறது பசங்க, பத்து வயசு பசங்கள்லேருந்து 120 வயசு கிழவர் வரைக்கும் சொல்றேன். பிரபஞ்ச மக்கள் அத்தனை பேருமே எதையுமே விட மாட்டான். அப்படியே சைலண்டா மெயின்டைன் பண்ணுங்க. போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும்.
உள்ள மௌனம் இமீடியட்டா சித்திச்சிரும். அப்புறம் வேலைகள்ல இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் கொண்டு வராதீங்க. ஜெயிப்பு தோப்பு நல்லது கெட்டது, நம்மளை நல்லா புகழ்ந்தாங்க அப்படி இப்படின்னு காதை இன்னும் கொடுத்து உடம்பையும் இன்னும் கொடுத்து அங்கே உட்காந்தீங்கன்னா ஃபினிஷ், நீங்கள் ட்ராப் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் அங்கே நடக்கிறது. ஸோ அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் வரதராஜி, அதாவது செய்யாமல் செய்யுங்கள், தொடரட்டும், இன்னும் தீர்க்கமாக போகணும். இதெல்லாம் நிறைவு இறைவு திருப்தி வந்தால் கூட திருப்தி எல்லாம் பொய் திருப்தி. ஆமாம், எதையும் நம்ம இன்னும் கடக்கலை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நிலையே பொய். அதனால இதில் பெருமையை படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை வெற்றி காணுவதும் ஒன்றும் கிடையாது. சமத்துவம் இங்கே சித்திக்கும். ஆனால் இந்த சமத்துவம் சொரூபமாக எப்படி இருந்து கொண்டிருக்கின்றதுன்னு நீங்கள் சொரூப உணர்வை, சொரூப உணர்வு உங்களை உங்களுக்கு அருள்மயமாக தானாக தோன்ற வேண்டும். அதுதான் இதனுடைய இலக்கு. ஜீவன் முக்தி அடைவுதான் இலக்கு, புரியுதுங்களா? இதெல்லாம் சமத்துவம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களை பெரிய பேய் போன்ற ஒரு ஒரு மலை மாதிரி விஷயம் வந்து ஒழுக்காது, புரியுதுங்களா? அவநம்பிக்கை கொள்ள வைக்காது, எதுவுமே கொள்ள வைக்காது. ஏன்னா வந்து ஆளே இல்லைன்னு அது போயிட்டே இருக்கும். பட் ஆள் இல்லைன்னா இருப்பது எது, புரியுதுங்களா? தனி ஆள் இல்லைப்பா, ஆனா இருப்பது எதுப்பா அப்படின்றது ஒரு சுரூப தரிசனம், அது அதுவாகவே கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால கட்டாயம் நடக்கும், தைரியமாக இன்னும் ஆழமாக சென்று கொண்டே இருங்கள்.